விஜயின் பேச்சில் பிடித்தது என்ன என்பது குறித்து பொதுமக்கள் பேட்டியளித்திருக்கிறார்கள். அதனை தற்பொழுது பார்த்து விடுவோம். அவர் மாநாட்டில் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அது இது எந்த கட்சி சொல்லாத நிறைய கருத்துக்கள் நிறையா அவர் சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போது நாங்கள் பொதுமக்களாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. நிறையா சொல்கிறத தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர அவராக இண்டிவிஜுவலாக அவர் எதுவுமே அவர் சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் பார்க்கல. இது மக்கள் சொல்கிறத அவர் எழுத்து கேட்டு சொல்கிறதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து மாதிரி எங்களுக்கு தெரியல, இது மக்களோட கருத்து தான். அவர் பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினது பிடிச்சிருந்தது. பெண் கல்வி பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அனிதாவை பற்றி பேசினது எல்லாமே பிடிச்சிருந்தது, ரொம்ப கரெக்டாக பேசினார். நாங்கள் ஏற்கத்தக்கதாக இருக்குது எல்லா அவருடைய கொள்கைகள், அவர் பின்பற்ற யார் யாரெல்லாம் பின்பற்ற போகிறோம்னு சொன்ன கொள்கைகள் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பொதுமக்களாக எங்களுக்கு அதில் ஒரு உடன்பாடு இருக்குது. அது இல்லாமல் அவர் சொன்ன முக்கியமான விஷயத்தில் எனக்கு பிடிச்சது ரொம்பனா ஜாதிவாரி கணக்கு எடுப்போம், அப்புறம் அரசியலில் கூட்டணி கட்சிக்கும் அமைச்சரவையில் இடம் தரேன்னு சொன்னது, இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.